அருணாச்சல கவிராயரும் ராம நாடகமும். அந்த பாட்டை போட்டவர் அருணாச்சல கவிராயர். ராமர் விஷயமான இலக்கியம் என்று தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் கம்பராமாயணத்துக்கு அடுத்தபடியாக அவருடைய ராம நாடகம்தான் பிரசித்தம். பிரசித்தம் என்று புகழ் பெற்றிருப்பதில் இப்படி இரண்டாவது ஸ்தானம் என்றால் ஜனங்களின் வாயிலே புரண்டு வருகிறதுலையோ, அதற்கே கம்பராமாயணத்தை விடவும் முன் ஸ்தானம், முதல் ஸ்தானம். ஏனென்றால் கம்பராமாயணம் எல்லா பொதுமக்களுக்கும் புரியாததாக கால வித்தியாசத்தால் ஆகி இப்போது புலவர் மொழி காவியம் என்பதாக ஆகிவிட்டது. அருணாச்சல கவிராயர் இரண்டே நூற்றாண்டு முன்னாடிதான் இருந்தவர் என்பதாலும் 18ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் பிறந்து 70-80 வயது ஜீவித்தவர் அவர். அதனாலும் அவர் பேச்சு மொழி, பழமொழி, வச்சனம் எல்லாம் சேர்த்து, அதோடு ரொம்ப முக்கியமாக ராக தாளங்கள் போட்டு பாடும்படியான கீர்த்தனங்களாக, மொத்தத்தில் சர்வஜன ரஞ்சகமாக அந்த ராம நாடகத்தை பண்ணி இருப்பதாலும் அதுவே ஜனங்களின் வாய் புழுக்கத்திற்கு ஜாஸ்தியாக வந்துவிட்டது. ராம நாடகம் என்பதாக அது இருப்பதும் சர்வஜன வசீகரத்திற்கு இன்னொரு காரணம். அதிலே இராமாயண கதை பூராவையும் சொல்லி கொண்டு போகும்போது கவி தன் வாய்மொழியாக மட்டும் அவசியமான அளவுக்கே விருத்தமாகவும் பாட்டாகவும் சொல்வது, அதைவிட ஜாஸ்தியாக அதிலே வருகிற பாத்திரங்களின் வச்சனங்களாகவே பாட்டுகளின் மூலம் சொல்வது என்று ரூபம் பண்ணி இருக்கிறதால் அது நாடகமாகவே நடிப்பதற்கு ஏற்றதாக இருக்கிறது. அதிலும் ஓப்ரா என்கிற சங்கீத நாடகமாக மாத்திரம் இல்லாமல் நாட்டிய நாடகம், டான்ஸ் டிராமா என்று சொல்கிறார்களே, அப்படி அந்த பாட்டுக்களை நாட்டியத்துக்கு ஏற்ற மாதிரியே அவர் உச்சிதமான வார்த்தைகளையும் ரச பாவங்களையும் கலந்து பண்ணியிருக்கிறார். இப்படியெல்லாம் அந்த நூல் இருப்பதால் பொது ஜனங்களிலிருந்து சங்கீத வித்வான்கள் வரை பல பேரும் பாடியும் கதாகாலக்ஷேபக்காரர்கள் கையாண்டும் சதிர்கச்சேரி ஸ்திரீகள் ஆடியும் நாட்டிய நாடகமாக அப்படி பல பெண்டுகள் சேர்ந்து நடித்து காட்டியும் பல தினசிலே அது பரவிவிட்டது. கீர்த்தனை என்று அந்த பாட்டுக்களை சொன்னாலும் ராம நாடக கீர்த்தனைகள் என்றே அந்த ஒர்க்குக்கு பெயர் சொல்வதுண்டு. அப்படி சொன்னாலும் அந்த பாட்டுக்கள் குறிப்பாக தரு என்கிற பாடல் வகையை சேர்ந்ததே ஆகும். பல பாட்டுக்களை தொடர்ச்சியாக அமைத்து ஒரு கதையை சொல்லி கொண்டு போகிற போது அந்த பாட்டுக்கு தரு என்றே தனிப்பெயர் கொடுத்திருக்கிறது. அருணாச்சல கவிராயர் நான் சொல்லி வந்த சைவ வைஷ்ணவ சமரசத்தை காட்டுபவராக இருப்பதும் ஒரு விசேஷம். அவருடைய பெயரே விஷ்ணு அவதாரமான ராமர் கதையை சொன்ன அவர் சைவர் என்று காட்டுகிறது. நீர் பூசி வேளாளர் என்று விபூதி இட்டுக் கொள்வதை வைத்தே பெயர் ஏற்பட்ட சமூகத்திலே பிறந்தவர் அவர். ஒரு காலத்தில் ஜைனர்களாக இருந்து அப்புறம் ஹிந்து மதத்திற்கு, அதிலே சைவ மரபுக்கு வந்தவர்களின் சமூகத்துக்கு அப்படி பெயர். தஞ்சாவூர் ஜில்லா தில்லையாடியில் இருந்த அந்த குடிகளிலே ஒன்றிலே பிறந்தவராவர். கல்யாணமான பிறகு சீர்காழிக்கு வந்து அங்கேயே கடைசி வரை இருந்தார். அதனால் அவரை சீர்காழி கவிராயர் என்றே சொல்வதாக ஆயிற்று. சைவ குடும்பத்திலே பிறந்த அவர் படித்ததும் தமிழ் சம்ஸ்கிருதம் இரண்டிலும் அவர் நிரம்பவே படித்திருக்கிறார். அப்படி படித்ததெல்லாமும் சைவ மடமான தர்மபுர ஆதீனத்தில்தான். ஆனாலும் சைவமா வைஷ்ணவமா என்று பேதம் பாராட்டாத அவருக்கு ராமகதையிலேயே ஒரு தனி ருச்சி இருந்தது. அதனாலேயே இப்படி தம்முடைய காவிய சிருஷ்டியை உண்டாக்கினார். அவர் சங்கீதத்தில் அவ்வளவாக வித்வத் பெற்றிருந்தவரில்லை. அதனால் பாட்டுக்கள் மட்டுமே ஓரளவுக்கு சந்தத்துக்கு அனுகுணமான தாள அமைப்போடு அவர் போட்டு கொடுத்தார். அவற்றுக்கு ராகம் போட்டு தாளத்தையும் நன்றாக சரி பண்ணி கொடுத்தது கோதன் ராமையர், வெங்கட்ராமையர் என்ற ராமன் பேர் கொண்டே இரண்டு சங்கீத வித்வான்கள். அவர்கள் சீர்காழிக்கு கிட்டே உள்ள
சட்டநாதபுரத்தை சேர்ந்தவர்கள். கவிராயரிடம் தமிழ் கற்றுக்கொண்ட மாணாக்கர்கள்.